அவரது உடன் வேலையாட்களாய் அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சுமையா சுவையா, டிலைட் ஆர் ட்ரட்ஜரி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 25 அத்தியாயம் 14 வசனம் முதல் 30 வசனம் வரை. பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் உபவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம உண்மையமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் மறுமொழியாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசம் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பல் கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 10 அத்தியாயம் 15 வசனம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு பெருமை பாராட்ட மாட்டோம். We are not boasting of things beyond measure, that is, in other men's labors. செலுத்தி தீர்க்காத செலவுகளையும் வங்கி கடன்களையும் மக்களுக்கு காட்டி கிட்டத்தட்ட பிச்சை கேட்கும் விசுவாச ஊழியர் பலரை வேதனையோடு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறோம். இது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வராது. திரும்ப திரும்ப நினைப்பூட்டியும் செலுத்த வேண்டிய பணத்தை குறித்து ஒரு பதில் கூட எழுதாமல் இருக்கும் சில சுவிசேஷகரை குறித்து இந்தியாவில் உள்ள வானொலி சங்கம் ஒன்று என்னிடம் வருத்தம் தெரிவித்தது. எல்லாவற்றையும் செய்ய ஆசைப்பட்டு இவ்வித சங்கடங்களுக்குள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ரோமர் 12:3 எப்படி வாசிக்கிறோம், உங்களில் யாரானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவரவருக்கு கடவுள் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவராய் எண்ண வேண்டும். விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி துணிகரமாக எதையும் செய்து விடக்கூடாது. துணிவு வேண்டும், துணிகரம் கூட. ஃபெய்த் அண்ட் ப்ரிசம்ஷன் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். பிரம்மாண்டமான திட்டங்களை தீட்டுவது நல்லதுதான், ஆனால் அவற்றை முடிக்க வசதி உண்டோ இல்லையோ என்று முன்பு உட்கார்ந்து ஆகும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று திருமறை போதிக்கிறது. ஊழிய விரிவு இறைவனது ஆசீர்வாதம் தான், ஆனால் கடவுளை மிஞ்சி ஓடுவதும் முறையல்ல. தாளந்துகளின் ஓமையில் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா,
எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கையில் தாளந்துகள் கொடுக்கப்படவில்லை. ஒருவருக்கு 5, அடுத்தவருக்கு 2, இன்னொருவருக்கு 1 மட்டும் கிடைத்தது. நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கேற்றபடிதான் கடவுள் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். சில வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம், கடவுள் தெளிவாக நடத்தாத உயரத்திற்கு குறிகளை குறித்துவிட்டு மக்கள் முன்னால் நமது பெயரை காக்க அதையும் இதையும் செய்து உலக தந்திர முறைகளிலே கடைசியிலே சேர்ந்து விடுகிறோம். கார்னல் மெத்தட்ஸ், பிசினஸ் டெக்னிக்ஸ், இதில் ஊழியங்கள் வந்து அநேக இடங்களிலே முடிவடைந்து விடுகின்றன. ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது, ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் ஒன்றையே செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை. அது கடவுளுடைய பாணி அல்ல. நமது எண்ணங்கள் மனித ரீதியாக செயல்படும் போது மற்றவர்களை பார்த்து அவ்விதம் நாமும் செய்தால் என்ன என்று தூண்டப்படும் போது உற்சாகத்தில் தவறான தீர்மானங்களை நாம் எடுத்து விடுகிறோம். இது தேவையற்ற சுமை. கடவுள் நமக்கு குறித்துள்ள இலக்கினை கண்டுபிடித்து அதனை எட்டிப்பிடிக்க தேவையான பணிகளை மட்டும் செய்வதே சுகம். ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் 1975 முதல் 2003 வரை நான் முழுநேர பணியாளனாக இருந்த காலத்தில் வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் ஊழியம் செய்ய கோரி எனக்கு பல அழைப்புகள் அவ்வப்போது வந்தன. இதற்கான செலவுகளையெல்லாம் தாங்களே பார்த்து கொள்ளுவதாகவும் கூறி பலர் முன் வந்தனர். ஆனால் என் கையில் ஆண்டவர் தந்திருந்த முக்கிய பொறுப்புகளுக்கே, பத்திரிகை நடத்த வேண்டும், அதற்கு கட்டுரைகள் எழுத வேண்டும், முகாம்கள் நடத்த வேண்டும், பயிற்சி முகாம்கள், எழுப்புதல் முகாம்கள், போதனை முகாம்கள், இது போதாது என்று சொல்லி மிஷினரி பணிக்கலங்களை போய் நான் பார்த்து வர வேண்டும், மிஷினரிகளுக்கு அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய, அதை கண்டுபிடித்து அதற்கு பணம் கண்டுபிடிக்க வேண்டும், இப்படி தேவன் அநேக முக்கிய பொறுப்புகளை இயக்கத்திற்குள்ளே எனக்கு கொடுத்திருந்ததால் அதற்கே எனக்கு போதுமான நேரம் இல்லாதிருந்ததால் எதையும் கூட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஆண்டவர் இந்த தீர்மானத்தை கனம் பண்ணினார். ஆனால் இப்பொழுது நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு இருக்கிற ஒரே வேலை கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்திகளை எழுத்தின் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே பொறுப்புக்குள் நான் இப்பொழுது இருக்கும் பொழுது இவ்விதமான தொலைக்காட்சி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பாக வாசலாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். பில்லி கிரஹாமை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லுவது நம்ம எல்லாருக்கும் நாம் கவனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒரு முறை அவரை பார்த்து ஒருவர் இப்படி கேட்டார், நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தால என்ன, ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பித்தால என்ன, எத்தனை ஏக்கர் நிலம் வேண்டுமானாலும் தருகிறோம், எவ்வளவு பணம் வேணுமானாலும் தருகிறோம் என்று சொன்னார். பில்லி கிரஹாம் சொன்னார், ஐ எம் கால் டு பி அன் இவாஞ்சலிஸ்ட், ஐ எம் நாட் ரெடி டு ஸ்டூப் டவுன் டு பிகம் அன் எஜுகேஷனலிஸ்ட். கர்த்தர் என்னை சுவிசேஷகராக அழைத்தார், நான் ஒரு கல்வி போதிக்கிறவராக இறங்கி வர நான் விரும்பவில்லை என்று சொன்னார். கர்த்தர் அதை கனம் பண்ணினார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்திலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்டு. காட்டில் உள்ள மரங்களெல்லாம் சேர்ந்து ஒலிவ மரத்திற்கு போய் நீ எங்கள் மேல் ராஜாவா இரு என்று சொன்னார். அது ஒன்றும் இல்லை, நான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்க வேண்டும், இந்த வேலை எனக்கு வேண்டாம் என்று சொன்னதான். அப்படியே வந்து அத்தி மரத்திற்கு போனால் அத்தி மரமும் அதே பதிலை சொல்லி அனுப்பிவிட்டதான். அப்படியே அது திராட்சை தோட்டத்துக்கு போனது, அது சொன்னால் இல்லை, நான் திராட்சை பழத்தை கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், இந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிச்சான். கடைசியில் முட்போதர் தான் நான் வந்து உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன்னு சொல்லிச்சு. அதுலேருந்து நம்ம என்ன தெரிகிறது என்றால், நமக்கென்று கடவுள் அழைத்த அழைப்பிலே நாம் கடைசி வரைக்கும் நாம் அப்படியே நிலைத்திருக்க வேண்டும், தடம் புரளக்கூடாது. இயேசுவின் நாட்களிலும் எண்ணற்றோர் இந்தியாவில் மீட்பின்றி மடிந்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் இயேசு இந்தியா வரவில்லையே, ஆனாலும் கூட அவர் முடிவில் என்ன சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். ஸோ அவரவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த குறியைத்தான் நாம் நிறைவேற்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். There will be many calls, நமக்கு அநேக அழைப்புகள் இருக்கலாம், ஆனால் we should make the right choice. ஆனால் சரியானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு நாம் பெருமை பாராட்ட மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பல்வேறு பொறுப்புகள் எங்களுக்கு கரங்களிலே கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆனாலும் எலிப்பந்தயத்திலே சேர்ந்து தேவையில்லாத போட்டா போட்டி போட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதித்திருக்கிற, நீர் எங்களுக்கு வரைந்து கொடுத்திருக்கிற வரம்புகளை மீறி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் ஆளாகி விடாதபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதர், அதற்குள்ளேயே நாங்கள் எங்களை
அடக்கிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவித்தார். விசுவாசம் என்கிற பெயரிலே துணிகரத்திற்குள்ளே நாங்கள் போய்விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொருவருடைய காதுகளிலும், குறிப்பாக புதிதாய் ஊழியத்தை துவங்கி இருக்கிற வாலிப ஊழியருடைய காதுகளிலே விழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை உண்மையும் உத்தமமும் பூரணமுமாய் நாங்கள் நிறைவேற்றி எங்களுடைய தலைமுறையிலே உம்முடைய சித்தத்தை செய்து நித்திரையடைய உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.